அனைவருக்கும் வணக்கம். ஆந்திர மாநிலத்தின் கடப்பா நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி வெங்கடேஸ்வரர் பெருமாள் திருக்கோவில். இங்கு வந்து வழிபடுவோருக்கு செல்வம் வந்து குவியும் என்பது நம்பிக்கை. தேவினி கடப்பா என்ற பெயரால் பிரபலமாக உள்ள இந்த திருக்கோவிலில் தெலுங்கு புத்தாண்டான யுகாதி தினத்தின் போது சமய நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக பெருவாரியான முஸ்லிம் பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வதை பார்க்க முடியும். மசூதிகளில் தொழுகை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த பெருமாள் கோவிலில் வந்து வழிபடுவதையும் முக்கியமாக கருதுகின்றனர் இஸ்லாமியர்கள். பெண்கள் கைகளில் பூக்கள், வெல்லம், கரும்பு துண்டுகள், மஞ்சள் மற்றும் வேப்பம் பழம் போன்றவற்றை எடுத்து வந்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து கொடுப்பது வழக்கம். இந்த பகுதியில் அளவுக்கதிகமான வெயில் கொளுத்தும். யுகாதி நாட்களில் மிக அதிக வெப்பத்தினால் நிறைய உயிரிழப்பு கூட ஏற்படும். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது கோவிலுக்கு வெளியே நீண்ட வரிசையில் பெண்களும் ஆண்களும் சுவாமி தரிசனத்திற்காக காத்திருப்பார்கள். இந்த கோவிலுக்கு எப்படி இஸ்லாமியர்கள் வருகை தருகிறார்களோ அதேபோல் இங்குள்ள பெரிய தர்காவுக்கு இஸ்லாமியர்களுடன் இந்துக்களும் சேர்ந்து வழிபாடு செய்கின்றனர். கடப்பா லட்சுமி வெங்கடேஸ்வர கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அதைத் தொடர்ந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு சென்று தங்களது ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்வது வழக்கமாம். முஸ்லிம்கள் அதிக அளவில் ஸ்ரீ லட்சுமி வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு வருவதற்கு நீண்ட நெடிய வரலாற்று காரணங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள் இந்த பகுதி மக்கள். நன்றி.